AK61 படத்தை ஆரம்பித்த படக்குழு அஜித்தின் அடுத்த பிரம்மாண்டம் வலிமை படம் எப்படி வந்தாலும் அது ஹிட்டு தான் அடிக்கப் போகிறது என்பதால் அதன் ப்ரமோஷனை ஒதுக்கி வைத்துவிட்டு தயாரிப்பாளர் போனி கபூர், இயக்குநர் ஹச் வினோத் மற்றும் நடிகர் அஜித் குமார் AK61 படத்தின் ஆரம்ப பணிகளை மேற்கொள்ள தொடங்கியிருக்காங்க. பிங்க் படத்தின் ரீமேக்கை தயாரிப்பாளர் போனி கபூருக்கு இயக்குநர் ஹச் வினோத் இயக்கிய நிலையில் ரசிகர்களுக்காக வலிமை படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த நிலையில் தனக்கே உரிய ஸ்டைலான டார்க் ஷேட் படம் ஒன்றை நடிகர் அஜித் குமாருக்காக உருவாக்க காத்துக்கிட்டு இருக்காங்க இயக்குநர் ஹச் வினோத். காதில் கடுக்கன் உடன் நடிகர் அஜித் குமார் சமீபத்தில் வெளியே தென்பட்ட ஒரு வீடியோ வைரலானது. அதிலிருந்து AK61 படத்தில் இந்த கெட்டப்பில் தான் அஜித் தோன்ற உள்ளார் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் இன்று நடிகர் அஜித் குமாரின் AK61 படத்தின் புதிய லுக் புகைப்படம் ட்ரெண்ட் ஆனது. அதனைத் தொடர்ந்து அதன் டார்க் ஷேட் புகைப்படத்தை தயாரிப்பாளர் போனி கபூர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காரு. தனக்கு ஒரு இயக்குனர் செட் ஆகிவிட்டால் அவரது உழைப்பு நடிகர் அஜித் குமாருக்கு பிடித்துவிட்டால் தொடர்ந்து அவருடன் பணியாற்றும் பழக்கத்தை கொண்டிருக்காங்க. இயக்குனர் சிவாவுடன் தொடர்ந்து வீரம், பேதாளம், விவேகம், விசுவாசம் என நான்கு படங்களில் நடித்த நிலையில் இயக்குனர் ஹச் வினோத்துடன் மூன்றாவது படத்தில் நடிக்க சம்மதித்திருக்காரு அஜித். வாலி, வில்லன், வரலாறு, மங்காத்தா என ஏகப்பட்ட படங்களில் நடிகர் அஜித் நெகட்டிவ் ரோலில் நடித்திருக்காரு. மங்காத்தா படத்தில் உச்சகட்டமாக கிரே ஷேடில் அஜித் நடித்திருப்பாரு. இந்த நிலையில் இந்த படம் மங்காத்தாவையே தூக்கி சாப்பிடும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆண்டு இறுதிக்குள் படம் வெளியாகும் என்று தகவல் வெளியாகிருக்கு. சமீபத்தில் பாலிவுட் மீடியாக்களுக்கு பேட்டி அளித்த போனி கபூர் AK61 படத்தின் ஷூட்டிங் மார்ச் 9 பூஜையுடன் துவங்கப்பட உள்ளதாக கூறியிருக்காரு. முதல் கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் துவங்கப்பட இருக்காம். இதற்காக ஹைதராபாத் ராமோஜிரா பிலிம் சிட்டியில் பிரம்மாண்ட செட் ஒன்று அமைக்கப்பட்டு வருவதாக பல நாட்களாக கூறப்பட்டுகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் வலிமை திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்களை ஒட்டுமொத்தமாக இந்த படத்திற்காகவே டியூன் செய்வதை விட்டு அடுத்த படத்தின் மீது கவனம் செலுத்த தயாரிப்பாளர் போனி கபூர் முனைவது ஏன் என்கிற கேள்வியை அஜித் ரசிகர்களை கிளப்பிட்டு இருக்காங்க. வலிமை திருவிழா முடிந்த பின்னர் தான் AK61 பக்கம் திரும்புவோம் என்பதிலும் உறுதியாக இருக்காங்க.